பத்து ரூபா சம்பாதிக்க துப்பு இல்ல, இன்னும் கூட வீட்டுல காசு கட்டி நின்னுங்கறியடா. யோ, யாரு பத்து ரூபா சம்பாதிக்க துப்பு இல்ல? நேத்து உங்க பொண்டாட்டி வச்ச பருப்பு சாம்பார்ல கூட உப்பு இல்ல. நீங்க பண்றது மட்டும் தப்பு இல்ல. இப்ப என் பைட்ல டப்பு இல்ல, காசு கொடுக்க கிளம்பணும். டேய், பத்த புள்ளியாச்சுன்னு பாக்குறேன், ஒத்த பைசா கிடையாது, கிளம்புடா. அப்படியா? என்ன குறை வச்சாத்தா? நாத்தாலடா, முந்தா நாள் செத்து போனேன்டா. ஏமாத்தன என் பையன், பீச்ல பிரியாணி வாங்கி தரேன் சொல்லிட்டு வெறும் சுண்டல வாங்கி கொடுத்தியா? கேட்டா எங்க அப்பா காசு கொடுக்கலன்னு சொல்லியிருக்கேன். பொண்டாட்டி எங்க? சரியா வருவியா? எப்படி எப்படி சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு மச்சான். ஆன் பண்றா? ஏய், பாஸ்வேர்ட் சொல்றா? சொல்ல மாட்டேன். ஏய், சொல்றா? சொல்ல மாட்டேன். அப்படியே ஆன் பண்ண. டேய், பாஸ்வேர்டே சொல்ல மாட்டேன்டா. ஏண்டா படிச்சுட்டு வரையா, பொறுக்குத்து வரையா, டான்ஸ் காலையில கிளாஸ்ல என்னோட போக்கம் உனக்கு? படிக்கிறது லாக் இல்ல சார். அடிச்சிட்டீங்கல்ல, என்னன்னா மக்கு ஸ்டூடெண்ட் நினைச்சீங்களா? புக் எடுத்தன்னு வச்சுக்கங்க. ஸ்கூல்ல மூணு மேக்ஸ் டீச்சரு, ரெண்டு சயின்ஸ் டீச்சரு, 360 பாய்ஸ், 240 கேர்ள்ஸ், 4 இங்கிலீஷ் டீச்சரு, 2 தமிழ் சாரு, 2 கம்ப்யூட்டர் சாரு, 3 ஹிந்தி டீச்சரு, 1 AHM, 1 HM, மொத்தம் 618 பேரால சாதிக்க முடியாதத நான் ஒரு நாள் சாதிச்சு காட்டுறேன். ஒரு ஒரு சப்ஜெக்ட்லாம் படிச்சு காட்டுறேன். அந்த ஆண்டவங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இனிமே இந்த ஸ்கூல்ல ஒருத்தர் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு கிரிவலம். என்னது? கோயிலுக்கு வந்தா பொங்கல் கிடைக்குமா? முதல்ல கோயிலுக்கு போகலாம். முதல்ல சாமி கும்பிடலாம். வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை. ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. கேட்டா அப்படி போகாது. இப்ப இருக்கு எங்க எதுவுமே காணுமே? காண இல்ல, இப்ப காமிக்கும் பாரு. இப்ப இருக்க? இப்ப இல்ல, இப்ப இருக்கு பாரு. பிறவி பைத்தியம், அதான் லைட் போட்டா பேய் இல்ல. அப்புறம் அது கூட ஐஸ் பாய் விளையாடி போடா. நாளைக்கு அனந்தராம பொண்ணு திவ்யா, நீ தானே பொண்ணு பாக்க போற? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? நாங்க லவ் பண்றோம். நான் பேசினேன், யார் பேசுவது? உடம்புல காயம் பட்டிருக்கே, எப்படி காயம் பட்டுச்சு? ஒண்ணுமே சொல்லல. என்ன உடம்புல காயம் பட்டிருக்கு, எப்படி காயப்பட்டு பேசாம இருக்க? இது ஊமக்காயம்.